அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல். இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல். இந்த வார வீடியோ என்னென்னா, இறந்து போன ஒரு தாயினுடைய ஆன்மா தன் மகளுக்கு தான் சாந்தி அடைந்ததை வந்து எப்படி அசரீரியாக உணர்த்தினார்கள், தான் ஒரு தெய்வ நிலையில் இருக்கிறத எப்படி ஒரு அசரீரியாக உணர்த்தினார்கள் அப்படிங்கிற ஒரு உண்மை சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது அவர்களை வந்து அவர்களே ஆடியோ சாட்சியாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து எப்படின்னா, இவர்களுடைய ஒரே உலகம் அவங்களோட அம்மா தான். ஷீ சிங்கிள். அவங்களுக்கு வந்து அம்மா இறந்ததுக்கு பிறகு அவங்களுடைய மொத்த உலகமும் வந்து ஷேட்டரான மாதிரி அவங்களுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா சுற்றி அவங்களுக்கு யாரும் இல்லை அப்படிங்கும்போது, அவங்க அம்மாவை தவிர அவங்களுக்கு வேறு யாரும் ஒரு நபர் அவங்களுக்கு சுற்றி யாரும் கிடையாது. அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க எங்கிட்ட கவுன்சிலிங் வந்தாங்க ஒரு 3 வாரத்துக்கு முன்பாக. வீக்லி ஒன்ஸ் எங்கிட்ட கவுன்சிலிங் எடுத்துவாங்க, நிறைய கேள்விகள் கேட்பாங்க, நான் நிறைய விளக்கங்கள் கொடுப்பேன். அப்போ 2 தடவை முடிஞ்சதுக்கு பிறகு 3வது தடவை அவங்க சொன்னாங்க இது நடந்தது அப்படின்னு சொல்லி, அதை எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாகவும் எனக்கு அனுப்பிச்சாங்க. நானே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டேன், நீங்கள் எனக்கு அதை அனுப்ப முடியுமான்னு. காரணம், அவர்களுக்கு நடந்த நிகழ்வு அப்படிங்கிறது வந்து எப்படி இறந்தவர்கள் நம்முடன் இருப்பதை அறிகுறிகளாக உணர்த்துவார்கள், நான் கூட இருக்கேன்றது எந்தெந்த வகையில் உணர்த்துவார்கள், நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இல்லையா, ஒரு 9 வகையில். அதில் ஒரு 2-3 வகையில் பவர்ஃபுல்லாக அவங்களுடைய அம்மா வந்து இவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுறாங்க. முதல்ல இந்த வீடியோ முதல்ல அந்த ஆடியோ கேட்டு வந்துடுவோம், அதன் பிறகு நான் சில விளக்கங்கள் அவங்களுக்கு சொல்கிறேன். நான் தெளிவின்படி சில பயன்பெற்றதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். நானும் எனது தாயாரும் மிகவும் அன்பாக இருப்போம். எனக்கு அம்மா என்றால் மிகவும் உயிர். சமீப காலமாக என் அம்மா என்னை விட்டு பிரிந்து விட்டார்கள். ஏன் என்றே தெரியவில்லை. ரொம்ப கதிகலங்கி போய் நின்றேன். உயிரே ஊற்றலாம் என்று இருந்தேன். அம்மா இறந்த அன்று அவர்கள் உடம்பை கண்ணாடி பெட்டிக்குள் வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ என்ன என்றே புரியவில்லை. சற்றென்று வெளியே போய் வானத்தை நோக்கி, அம்மா அம்மா என்னை விட்டு போய்விட்டாயே என்று கதறினேன். ஒரு நொடி. நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி, இது சத்தியம். ஒரு அருவம் போல் என் கண்ணுக்கு தெரிந்தார்கள். சற்றென்று அம்மா அம்மா என்று கத்தினேன். எல்லாரும் என்னை இழுத்து சென்று விட்டார்கள். ஆனால் எனக்கு மட்டும் தெரிந்தது அது என் தாயார் என்று. அதை வெளியே சொன்னால் யாரும் நம்ப மாட்டார்கள். இதில் முதல் எனக்கு அறிகுறி. மறுநாள் படுத்து கொண்டிருக்கும் போது, நன்றாக அழுது கொண்டே படுத்து கொண்டிருக்கும் போது, என் மேல் யாரோ மயில் இறகு போல தடவி கொடுக்கும் போல இருந்தது. அது என் அம்மா என்று உணர்ந்தேன். கண் விழிப்பதுக்குள் ஒரு உருவம் போல் மறைந்து விட்டார்கள். அதுவும் நான் என் தாயார் என்று நான் உணர்ந்து கொண்டேன். ரொம்ப உடைந்து போய் என்ன செய்வதென்று புரியாமல் தற்கொலைக்கெல்லாம் முயற்சி செய்து விட்டு எல்லாத்தையும் தோல்வி கொண்டு கதறி துடியாய் துடித்து கொண்டிருக்கும்போது, அந்த 16 நாளைக்குள் எல்லாரும் என்னை சமாதானப்படுத்துவதற்காக செல்ஃபோனை கொண்டாந்து கொடுத்து யூடியூப் ஏதாவது பார்த்து மனசை மாற்றிக்கொள் என்று கொண்டாந்து கொடுத்தார்கள். எனக்கு மிகவும் வெறுப்பாக இருந்தது. சரி என்று யூடியூபை ஆன் பண்ணும்போது, ஓப்பன் பண்ண உடனேயே தெளிவின் வழி இறந்தவர்களுடன் நாம் பேச முடியுமா என்று ஒரு விஷயம் வந்தது. உடனே மிகவும் சந்தோஷப்பட்டு, இறந்தவர்களுடன் நாம் பேச முடியுமா, இதற்கு வாய்ப்பு இருக்கா என்று தெளிவின் வழி அந்த வீடியோவை நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அதில் அவர் சொன்ன குறிப்புகள் எல்லாம் காதில் கேட்டுக்கொண்டேன். ஏதோ ஒரு சின்ன ஒரு துளி, ஏதோ ஒரு திருப்தி, அம்மாவுடன் ஏதோ ஒரு விதத்தில் தொடர்பு கொள்ளலாம் போல இருக்கேன் என்று மனதை கொஞ்சம் தைரியப்படுத்தி கொண்டு அவரிடம் கவுன்சிலிங் கேட்க ஆரம்பித்தேன். ஆனாலும் அவர் வந்து உற்சாகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். என்னால் அந்த நிலைமைக்கு வரவே முடியவில்லை. கதறி கதறி துடித்து போனேன். அழுதேன் துடித்தேன். என்னால் எதைக்கும் இயல்பான நிலைமைக்கு என்னால் வரவே முடியவில்லை. இப்படியே நாட்கள் ஓடிக்கொண்டிருந்தன. 35 நாள் ஓடிவிட்டது. அவர் சொன்ன சில பயிற்சிகளை எடுத்து பார்த்தேன். ஆனால் அம்மா கனவில் முதலில் தொடும் உணர்வு இருந்தது. போக போக அதுவும் குறைந்து விட்டது. ஐயோ, அதுவும் குறைந்து விட்டதே என்று நினைத்து கொண்டிருக்கும் போது கனவிலும் எனக்கு அவர்கள் வந்து எதுவுமே குறிப்பு சொல்லவில்லை. இப்போ ஒரு நாள் என் தாயாரிடம் சென்று ஃபோட்டோவை பார்த்து, நீ ரொம்ப வைராக்கியமாக இருக்கம்மா, என்னோட கனவுல கூட வந்து எந்த குறிப்பும் சொல்ல மாட்டேங்கிற, ஏம்மா உனக்கு இவ்வளோ வயிறாக்கியும், என்னால் அழுவே கட்டுப்படுத்த முடியல, அதனால் நீ கோவப்படுறியா என்று அம்மாவிடம் புகைப்படத்தை
அப்பாவிட்ட நின்று கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்பாவிடம் சென்று நீயாவது அம்மாவிடம் சொல்லி வைராக்கியத்தை கொடுத்து கொண்டு என் கனவில் ஏதாவது குறிப்பு சொல்லும்படி சொல்லுப்பா என்றேன். சொன்ன அடுத்த கணம் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. தெருவில் ஒரு குடுகுடுப்பை சத்தம். இந்த குடுகுடுப்பை சத்தம் கேட்டு என் வருடக்கணக்காக ஆகிறது. என்ன திடீர் என்று குடுகுடுப்ப சத்தம் என்று வெளியே சென்று பார்த்தேன். குடுகுடுப்பக்காரர் உடனே என்னை பார்த்துவிட்டு, இந்த வீட்டில் சமீபத்தில் இறந்தவர்கள் தெய்வமாக இருந்து இந்த வீட்டை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள் என்று வேகமாக தூரத்தில் இருக்கும் என்னை பார்த்து கூறினார். எனக்கு உடம்பு சிலிர்த்து போய்விட்டது. உடனே அருகில் சென்று நின்றபோது, இந்த வீட்டில் சமீபத்தில் இறந்தவர்கள் தெய்வமாக இருந்து இந்த வீட்டை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள், உங்களையும் பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள், உங்களுக்கு வரும் கஷ்டம் எல்லாம் அவர்களே சரி செய்து உங்களுக்கு இனிமேல் நல்ல காலத்தை கொடுப்பார்கள், வாசலில் காமாட்சி வழக்கியத்தில் அவர்களை வணங்கி வழிபடுங்கள் செவ்வாவெள்ளி, என்றைக்குமே உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார் என்று வேகமாக ஒரு நொடி பொழுதில்லாமல் கூறினார். கண்ணை மூடிக்கொண்டு குடுகுடு போய் வாசப்படி எனக்கு உடம்பு அப்படியே நடுங்கி போய்விட்டது. உடனே என் தாயார் ஃபோட்டோவிடம் வந்து கதறினேன், அழுதேன். இப்போதான் உன்னிடம் கேட்டேன், என்னிடம் எதுவுமே உணர்த்த மாட்டேங்கிறாய் என்று அசிரிரி போல் தெளிவின் வழி சொன்னது போல் ஒரு குடுகுடுப்புக்காரர் மூலமாக எனக்கு ஏதோ ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாய் அம்மா, மிக்க நன்றி அப்படின்னு சொல்லி அவர் காலில் விழுந்து எழுந்து நின்று, இது தெளிவின் குரல் வழியாக நான் பெற்ற சிறு பெரு ஆனந்தம், ஒரு குழப்பமாகவே இது தெளிவின் குரல் வழியாக நடந்ததா என்று வாசலை நோக்கி சென்றேன். அந்த வாசலில் மேலே மயில் நிறையாக உட்கார்ந்திருக்கும், ஆனால் அதில் எந்த ஒரு இடைவெளியும் இருக்காது, மூடியே இருக்கும். ஆனால் ஒரு மயில் இறகு, பெண் மயில் இறகு மட்டும் கீழே விருந்து கிடந்தது. அதை எடுத்து பார்த்துவிட்டு அந்த தெளிவின் வழி சார்ட்ட கவுன்சிலிங் கேட்கும்போது முடிந்தவுடன் அந்த மயில் இறகே தான் எனக்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புவார். அந்த இறகை பார்த்து, இது தெளிவின் வழி, நமக்கு அசிரீரி போல் தாயார் உணர்த்திருக்கிறார் என்று உணர்ந்து கொண்டேன். நான் அடைந்த முயற்சிக்கு அளவே இல்லை. தாயார் ஃபோட்டோவிடம் வந்து மிகவும் நன்றி சொல்லி கண் கலங்கி நின்றேன். அவருடனே சாருக்கும் ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை சொன்னேன். அவர் மிகவும் சந்தோஷப்பட்டார். எனக்கும் கொஞ்சம் தைரியம், நம் தாயார் எங்கிருந்தோ நம்மளை வழிகாட்டி கொண்டிருக்கிறார், நம்மளை கவனித்து கொண்டிருக்கிறாருங்கிறதை மிகவும் அருமையாக உணர்ந்தேன். அதை உங்களிடம் நான் சந்தோஷமாக பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு தெளிவின் வழி மூலமாக பெரும் நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. என் தாயார் என் கூட இருப்பதை ஒவ்வொரு நிமிடமும் ஏதோ ஒரு விதத்தில் நான் உணர்ந்து கொண்டு அடி வைக்க முடியாத அளவுக்கு இருந்த நான் இப்பொழுது சிறு அடி எடுத்து வைக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. இப்போ இந்த ஆடியோ கேட்டிருப்பீங்க, கேட்டதில் நல்லா பாருங்கள். இவர்கள் தன் தாயார் தன்னை விட்டு பிரிந்து விட்டார்கள், நான் அவர்களை இழந்து விட்டேன் அப்படிங்கிற பிரதானமான நம்பிக்கையில் இருக்கக்கூடியவங்க. நான் இன்னமும் எப்பவுமே என்ன சொல்லியிருப்பேன்னா, என்னை விட்டு போயிட்டாங்க, என்னை விட்டு பிரிஞ்சிட்டாங்க, இனிமேல் நான் உங்களை பார்க்க முடியாதுன்ற நம்பிக்கை வந்து உங்களுக்கு லாஜிக்கலாக கன்வின்சிங்காக இருந்தால் தெரிஞ்சாலும் கூட அது அவர்களுடைய தொடர்பை நீங்கள் பெறுவதற்கு அது ஒரு தடையாக இருக்கும்னு நான் சொல்லியிருப்பேன் இல்லைங்களா. இவர்கள் அவங்க அம்மா இறந்த உடனே அருவமாக காட்சியளித்திருக்காங்க, அதன் பிறகு அவர்கள் தொடுதலின் மூலமாகவும் இவங்களுக்கு உணர்த்தியிருக்காங்க. பட் ஆனால் இவர்கள் வந்து தன்னுடைய தாயாரை வந்து உடலாகவும் குரலாகவும் மட்டுமே அடையாளப்படுத்திகிட்டே இருக்கிறதுனால அவங்க தனக்கு கொடுக்கக்கூடிய சமிஞ்சைகள் யாவுமே வந்து அவங்களுக்கு வந்து அப்பப்போது ஒரு ஆறுதலாக இருக்குது. பட் ஆனால் அவங்களோட முழு கவனமும் வந்து அவங்கள உடலாகவும் குரலாகவும் மட்டுமே பார்த்து பழக்கப்பட்டதுனால அதை வந்து அவங்க பெருசாக எடுத்துக்கிறாங்க. பட் இருந்தாலும் என்னை விட்டு பிரிஞ்சிட்டாங்கன்ற நம்பி பிரதானமாக இருக்குது. அவங்களே அந்த ஆடியோவில் சொல்லியிருப்பாங்க, இவங்க எங்கிட்ட ஃபஸ்ட்டு எங்கிட்ட தொட்டு பேசினாங்க, அது மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிச்சதுன்னு சொல்லி. ஏன் அது அப்படி குறைய ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான முக்கியமான காரணம்னு சொன்னால், உங்களோட பிரதானமான நம்பிக்கை என்னை விட்டு பிரிந்து விட்டார்கள்ங்கிறது. அப்படிங்கும்போது அவர்களுடைய அந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறதுல ஒரு கேப் விழும். பட் இருந்தாலும் தெளிவின் வழி அப்படின்றதில் இது எது என்னோடய சேனல் எப்படி அவர்களுக்கு உதவுது அப்படின்னு சொன்னால், முதல்ல வீடியோ பார்க்கும்போது இறந்தவர்களுடன் பேச முடியுமா, இருந்தவர்களிடம் நாம் தொடர்பு கொள்ள முடியுமா அப்படின்னு நான் ஒரு வீடியோ பார்த்துருக்கும்போது அவர்களுக்குள் ஒரு நம்பிக்கை வருது. அப்போ நான் மறுபடியும் நான் பேசிட முடியுமா, மறுபடியும் நான் அவர்களை தொடர்பு கொள்ள முடியுமா அப்படின்னு சொல்லி. அப்புறம் என்னோடய வீடியோக்கள் பார்த்துருக்காங்க, இறந்தவர்கள் எந்தெந்த விதங்களில் நமக்கு அறிகுறிகளாக உணர்த்துவார்கள் அப்படிங்கும்போது தென் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வருது.
எங்கிட்ட கவுன்சிலிங் வராங்க. அவங்களுக்கு எந்தெந்த நம்பிக்கைகள் இருக்குது, அவங்களுக்கு தடையாக இருக்குதுன்றதை நான் களைய ஆரம்பிக்கும் போது, அந்த தாயாரனோட புகைப்படத்தில் அவங்க அந்த பிரார்த்தனை செய்து கொண்டு இருக்கும் போதே அந்த சாமக்கூடங்கி அப்படிங்கிற ஒரு நபர் வந்து இவங்க இருந்திருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சாமக்கூடங்கிகளை வந்து நான் பெரிதுபடுத்தவில்லை, ஆனால் அது அவங்க அம்மாவுக்கு கொடுக்க பதிலாக மட்டும் நான் பார்க்குறேன். தாயார்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கும்போது இறந்தவங்க தெய்வமாக இருக்காங்க, இந்த வீட்டை காப்பாற்றுகிறார்கள்ன்ற ஒரு பதில் பின்னால் அசரீரியாக ஒழிச்சுதா இல்லையா, அதுதான் ரொம்ப பவர்ஃபுல்லான ரெக்கக்னிஷன். அப்போது இதை அவர்கள் எப்படி பயன்படுத்திக்கணும்னு சொன்னால், என் அம்மா எப்படியெல்லாம் எந்தெந்த விதங்களில் எனக்கு ஞானத்தை போதிக்கிறார்கள், தெளிவின் வழியை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டதும் அவர்களாக தான் இருக்க முடியும், இந்த அசரீரியை கொடுத்ததும் அவர்களாகத்தான் இருக்க முடியும். அப்போது இந்த கம்யூனிகேஷனில் உங்களுடைய ஃபோக்கஸ் போகணும். எங்கள் அம்மா கிட்ட இறந்துட்டாங்களேன்றதை போச்சுன்னா இது ஃபேட் ஆகிடும். அப்போது உடல் குரலாக மட்டும் அவங்களை அடையாளப்படுத்துகிறீங்களா, இல்லை கிடைக்கும் அந்த சமிஞ்சைகளின் மேல் உங்களுடைய கவனம் போகிறதா அப்படின்னு பாருங்கள். அந்த கிடைக்கக்கூடிய சமிஞ்சைகளை நீங்கள் நிறைய நிர்பந்தம் பண்ணாதீங்க. இன்றைக்கி கனவுலவா, ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிற, நீங்கள் ஆர்வத்திற்கும் உற்சாகத்திற்கும் செயல் வடிவம் கொடுக்குற மனிதராக இருந்தீங்கன்னா தான் உங்களோட வைப்ரேஷன் ரைஸ் ஆகும், அப்போ தான் உங்களை தொடர்பு கொள்ளும் அலைவரிசையில் இருக்க முடியும். நீங்கள் அவங்கள நினச்சி நிறையா மெடிடேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன், அவங்களோட வாழ்ந்த அந்த இனிமையான நினைவுகளை வந்து நான் மெடிடேட் பண்ண சொல்லியிருப்பேன். ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு லவ் வைப்ரேஷன், கிராட்டிடியூட் வைப்ரேஷன் வந்து அதில் க்ரியேட் ஆகும், நன்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. அப்போது உங்களுடைய உயர்ந்த அலைவரிசையும் உங்களுடைய அன்பும் நன்றி சொல்லுதலும் தான் வந்து பிணைக்கும் அந்த கனெக்ஷனை, ஒரு கப்ளிங் மாதிரி வந்து ரெண்டையும் இணைக்கும். நீங்கள் ஒன்று அவங்க ஒன்று அப்படிங்கும்போது இந்த ரெண்டுக்கும் பாலமாக அமைகிறதுங்கிறது இதுதான். அப்படிங்கும்போது நீங்கள் வந்து நான் கதறி அழுகிறது அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அந்த எமோஷன், அந்த எமோஷன் எங்கேருந்து வருதுன்னு சொன்னால், என்னை விட்டு அம்மா பிரிஞ்சிட்டாங்கன்றதுலேருந்து வருது. அவர்கள் ஒரு ஜீவசமாதி அடைந்த சித்தராக இருந்தீங்கன்னு இப்படி கதறி அழுக மாட்டீங்க இல்லையா. அப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் கதறி அழுவது அப்படிங்கிறது இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான நம்பிக்கையாக இருந்தாலும், அந்த நம்பிக்கை உங்களுடைய இறைவழி காட்டுதலை நீங்கள் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் பாதகம் செய்யும் அப்படின்ற விழிப்புணர்வோடு நீங்கள் தெளிவின் வழியுடைய லெசன்ஸை பாருங்கள், சரிங்களா. எந்த நிர்பந்தமோ நிபந்தனைகளோ கொடுக்காதீங்க. நீங்கள் வேண்டும்போது அவர்கள் அதை கேட்பார்கள், நிச்சயம் உங்களுக்கு பதில் சொல்வார்கள். எப்போ அது தேவையோ, எந்த வழியில், எந்த விதத்தில், எந்த வடிவத்தில் வரணுமோ அந்த வடிவத்தில். நீங்கள் ஒரு விஷயத்தில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கூடாது, இதில் மட்டும் தாங்க ஏன் கனவுல வரலன்னு. எத்தனையோ விதங்களில் வரலாம் இல்லையா, அந்த எந்த விதங்களில் உங்களுக்கு வருதுங்கிறத கவனிங்க. நிச்சயம் அவங்களோட ப்ரெசன்ஸை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும், சரிங்களா. இதில் உங்களுக்கு நிறைய பேர் வந்து தன்னுடைய அன்புக்குரியவர்களை இழந்து விட்டோம்ன்ற நம்பிக்கையிலிருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி, அவர்கள் இப்போதும் ஆத்மாவாக இருக்கிறார்கள், இன்னும் அவர்களால் நம்மை தொடர்பு கொள்ள முடியும் அப்படின்ற நம்பிக்கையை புதுப்பிச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையினோட மேன்மையை நோக்கி போங்க, சரிங்களா. நீங்கள் மேன்மையை நோக்கி போக போக உங்களுக்குள்ள ஒரு அன்புன்றது உருவாக உங்களுக்கும் நன்மை, அவர்களுக்கும் நன்மை. நீங்களும் சாந்தி அடைவீர்கள், அவர்களும் சாந்தி அடைவார்கள், சரிங்களா. உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ வெரி மச் ஃபார் யர் டைம்.